நான் சொல்கிறேன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற கண்டென்ட்டு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. அதுலேயே நிறைய பேர் ஒரு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு டொனேஷன் வாங்க போயிருப்பீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு மொத்தத்தில் டொனேஷன் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பான்சர் பான்சர் டொனேஷன் ஏதோ இதில் வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறப்பா அப்படின்னாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தயவுசெய்து ஃபோன் பண்ணாங்க விட்டுருங்க, வேறு எங்கிட்ட பான்சர் பிளான் பண்ணாங்க. இல்லை கோவத்தில் பேசுவாங்க அப்படின்னா, கோவத்தில் பேசுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 நாள் கழிச்சு கால் பண்ணி கேட்டு பாருங்க, அப்படி கிடையாது நான் சொல்கிறேனே அப்படின்னா தயவுசெய்து யோசிங்க, ரொம்ப யோசிங்க. சரி பார்ப்போம், சரிப்பா பார்ப்போம், அடுத்த தடவை பார்ப்போம், சரி இந்த தடவை இல்லை அடுத்த தடவை பார்ப்போம் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் கால் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு இது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிய எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை, ஒரு சிலருக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் சரிங்களா. எல்லாருக்குமே ஒரு வீடியோ போடுறோம்னா இது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்களாங்க, அவங்களுக்கு அந்த வீடியோ இல்லை. இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த வீடியோ கிடையாது. இதெல்லாம் ஒரு சிலருக்கு தெரியாது, அந்த சிஸ்டமேட்டிக்காக தெரியாதீங்க, கேட்ச் பண்ணிச்சுக்கோங்க அவ்வளோதான். அப்படியா? சரிங்க சரிங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. தாராளமாக ஒரு வார்த்தையும் கூப்பிடுங்க, கண்டிப்பாக பண்ணிட்டப்பா சரிப்பா அப்படின்னா அவங்களுக்கும் கூப்பிடுங்க, பார்க்கலாப்பா நம்மளுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தயவு செய்து கூப்பிடாதீங்க, கிடைக்கிறதும் கிடைக்காமல் போயிடும். ஒரு அவங்க ஒரு கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய பர்மிஷன் கிடைக்காமல் போயிடும்.